हाई फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। नम चल इको 10th हिस्ट्री यूनिट 5 पाकपो ओके फर्स्ट स्टेप वह रीडिंग ओके लेसन कोल 19th नूचा समूह समय सीरत इक टीचिंग वेणूना नेक्स्ट वीडियो वेट पड़ेंगे ओके जस्ट रीडिंग फर्स्ट कटल नोक கீழ்காண்போரோடு அறிமுகமாதல். 19th நூற்றாண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய விழிப்புணர்ச்சியை உருவாக்கியதில் மேற்கத்திய சிந்தனைகள் மற்றும் கிறிஸ்துவ மதத்தின் செல்வாக்கு. நெக்ஸ்ட், சமுதாய மற்றும் சமய துறைகளில் ஏற்பட்ட போட்டிகள், உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி, அடிமை முறை, தீண்டாமை, குழந்தை திருமணம் போன்ற பழக்கங்களுக்கு எதிர்ப்பு. நெக்ஸ்ட், உருவ வரி வழிபாடு, சடங்குகள், மூடநம்பிக்கைகள் ஆகியனவற்றிற்கு எதிர்ப்பு. இந்தியா புத்துயிர் பெற்றதில் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், பிரம்ம ஞான சபை, அழிகார் இயக்கம் ஆகியவற்றின் பங்களிப்பு. நெக்ஸ்ட், பாசிகள், சீக்கியர்கள் ஆகிய சமூகங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முக்கிய ஆளுமைகளின் பங்கு. ஜோதிபா புலேவின் சமூக இயக்கமும் கேரளா தமிழ்நாட்டில் தோன்றிய சீர்திருத்த இயக்கங்களும். ஃபஸ்ட்டு அறிமுகம். எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது. இவ்வர்க்கம் மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகளின் தாக்கங்களுக்குள்ளானது. கல்வியறிவு பெற்ற இந்நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களிலும் தலைமை வகிக்க தொடங்கியது. இருந்த போதிலும் இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சனப்பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்த பெரிதும் தயங்கினர். அதற்கு பதிலாக அவர்கள் இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாடுகளுக்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த முயன்றனர். இருந்த போதிலும் அவர்களுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் உடன்கட்டை அதாவது சதி, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை கட்டுப்படுத்த உதவியது. 19th நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் இரண்டாக வகைப்படுத்தலாம். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அதிகார இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு வகை. ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம் போன்ற சமய புத்தெழுச்சி மீட்டெழுப்பு இயக்கங்கள் மற்றொரு வகை. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அதிகார இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு வகை. ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம் போன்ற புத்தெழுச்சி மீட்டெழுப்பு இயக்கங்கள் ஒரு வகை. இவைகளை தவிர ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. புனேயில் ஜோதிபா புலே, கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர் ஆகியோர் இவ்வகைப்பட்டோராவர். வங்காளத்தில் தொடக்ககால சீர்திருத்த இயக்கங்கள். ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜம். ராஜாராம் மோகன் ராய் 1772-83 வரைக்கும் இருந்திருக்காரு. மேலைநாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்ககால சீர்திருத்தவாதிகளில் ஒருவராவார். பெரும் அறிஞரான அவர் தனது தாய் மொழியான வங்காள மொழியில் புலமை பெற்றதனோடு சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளையும் விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். இருந்த போதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க விரும்பினார். தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு, எதிர்ப்பு போன்ற கருத்துகளின் தாக்கத்தை பெற்றிருந்தார். உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார். ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு. சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல், சதி, குழந்தை திருமணம், பழதாரமணம் போன்ற மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்து பெரிதும் கவலை கொண்ட அவர் அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசிற்கு விண்ணப்பித்தார். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார்.
பழதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமென்ற அவருடைய கருத்துக்களை பழமைவாத இந்துக்கள் எதிர்த்தனர். மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். கல்கத்தாவின் இடுகாடுகளுக்கு சென்று விதவைகளின் உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கைவிடும்படி வேண்டி கேட்டுக்கொண்டார். 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிக் சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் ராஜாராம் மோகன் ராய் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தார். ராம் மோகன் ராய் பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். ஆண்களை பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை எதிர்த்தார். பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் எனும் கருத்தை வலுவாக முன்வைத்தார். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தார். ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் ஆதரித்தார். உபநிடதங்கள் எல்லையற்ற ஆதி அந்தமில்லாத தெய்வீகமான பிரம்மம் குறித்த செய்திகளை பேசுகையில் தனது அன்றாட வாழ்வில் தம்மை சுற்றி ஒரு நிமிஷம் தம்மை சுற்றித்தான் பார்க்கும் இந்து மதம் உபநிடங்களின் போதனைகளிலிருந்து முரண்பட்டிருப்பதை அவர் உணர்ந்தார். ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி 20 கல்கத்தாவில் ஒரு கோயிலை நிறுவினார். அக்கோவிலில் திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடப்படலாகாது என எழுதி வைத்தார். பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்ப்பதோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. இருந்த போதிலும் தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டது. சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் சமாஜம் தோல்வியடைந்தாலும் நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதலுக்குரியதாகும். நெக்ஸ்ட் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எழுதிய பின்னர் அவர் விட்டு சென்ற பணிகளை கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையாரான தேவேந்திரநாத் தாகூர் 1817 1905 வரைக்கும் தொடர்ந்தார். அவர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தார். தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார். தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார். 2, அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார். அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கினை யாரும் இல்லை. நெக்ஸ்ட் நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புபவரையும் அவரை வணங்குபவரையும் சார்ந்துள்ளது. அவரை நம்புவது நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. இதெல்லாம் அவர் சொன்னது. நெக்ஸ்ட் கேசவ் சந்திரசென்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும். தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார். ஆனால் சமாஜத்தில் அவருடன் பணியாற்றிய இளைஞர்கள் விரைவான மாற்றங்களையே விரும்பினர். அவர்களுள் மிக முக்கியமானவர் கேசவ் சந்திரசென். தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தவாதி. அவர்களுள் மிக முக்கியமானவர் கேசவ் சந்திரசென். அவரோட டைம் 1838 வரைக்கும். ஆயிரத்தி
1857 சபையில் இணைந்தார். 1857 சபையில் இணைந்தார். கிறிஸ்துவ மதத்தால் பெருமளவில் கவரப்பட்ட அவர் கிறிஸ்துவ மதத்தின் சாரத்தை நம்பினார். 1886 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திரசன் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பொன்றை உருவாக்கினார். எப்போ 1886 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் அவர் தனியாக சமாஜத்திலிருந்து விலகி ஒரு அமைப்பொன்றை புதிய அமைப்பொன்றை உருவாக்கினார். இதன் பின்னர் தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்டது. குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதும் அதற்கு மாறாக கேசவ் சந்திரசன் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜ் எனும் அமைப்பை நிறுவினர். இவ்வமைப்பை கிறிஸ்துவ எதிர்ப்பு மனப்பாங்கினை வளர்த்தது. நெக்ஸ்ட், ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர். வங்காளத்தைச் சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். 1820 1891 ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது வித்யாசாகர் இந்து மறை நூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறை நூல்களிலிருந்தே சான்றுகள் முன்வைத்தார். அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்ட சிறு நூல்களை வெளியிட்டார். அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாவார். பெண் கல்வியை மேம்படுத்துவதின் முக்கிய பங்காற்றியவர். பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தார். இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார். பண்டித ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது. 1856 இச்சட்டம் குழந்தை விதவைகளின் நிலையை மேம்படுத்துவதையும் நிரந்தரமாக விதவையாய் இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது. 1860 முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமை ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரை சேரும். திருமணத்திற்கான வயது 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. 1891 12 1925 13 உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். நெக்ஸ்ட், பிரார்த்தனை சமாஜம். மகாராஷ்டிர பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்க பெற்ற மற்றொரு பகுதியாகும். பிரம்ம சமாஜ கிணையான பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு பிரார்த்தனை சமாஜம். இதனை நிறுவியவர் ஆத்மராங் பாண்டுரங். 1825 to 1898 இருந்திருக்கார். இந்த சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் ஆர்.சி. பண்டார்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரணடே ஆகிய இருவரும் ஆவர். இவ்விருவரும் சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை,
மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களாவர். மகாதேவ் கோவிந்த ரணடே 1842 1901, விதவை மறுமண சட்டம் 1861, பூனா சர்வாஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவினார். மேற்குறிப்பிட்டுள்ள சீர்திருத்தவாதிகள் மேல் சாதியினருக்கிடையே பணியாற்றிய அதே வேளையில் ஜோதிபா புலே ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். அவருடைய புத்தகமான குலாம்கிரி அடிமைத்தனம் ஒரு முக்கிய நூலாகும். அந்நூல் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கண்டனம் செய்தது. குலாம்கிரி அந்நூல் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை களைய செய்தது. இதோட உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்கான வீடியோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். பை பை.